வெல்கம் டு பிரெக்னன்சி டிப்ஸ் தமிழ். நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பமா இருக்கும்போது எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமான பெயின், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்டமன் வந்து பெயினாக இருக்குது, அதுக்கப்புறம் ஹிப்பு வந்து பெயினாக இருக்குது, பேக் பெயின் வந்து வருது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தைஸில் பெயின், அப்புறம் லெக்கில் வந்து பெயின், மெயினாக பார்த்தீங்கன்னா வேகினல் பெயின், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்ன ரீசன்ஸால் வருது, இது நார்மலா அப்நார்மலா, இது வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான சிம்டம்ஸா, இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற பிரெக்னன்சி ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு கர்ப்ப காலத்துல இந்த மாதிரியான பெயின்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பெயின்லாம் வந்து நமக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது இரண்டாவது கர்ப்ப காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மாதங்களுக்கு அப்புறம், 4, 5, 6 அந்த மந்த்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த பெயின்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த பெயின் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்துட்டு முதல் கர்ப்ப காலத்துல ரொம்ப சின்னதாக தான் இருப்பாங்க. இதனால இந்த பெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது கர்ப்ப காலத்துல குழந்தையோட வளர்ச்சி வந்து நமக்கு அதிகமாகும். ஸோ குழந்தை வந்து வளர வளர பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் வந்து நமக்கு கூடும். ஸோ வெயிட் கூடுறதுனால தான் இந்த மாதிரியான பெயின்ஸ் வந்து நமக்கு வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெயினுக்கும் ஒவ்வொரு ரீசன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி நாம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைய வந்து தாங்கி இருக்கக்கூடியது வந்து நம்மளோட கர்ப்பப்பை, அதாவது யூட்ரஸ். யூட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நமக்கு யூட்ரஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ யூட்ரஸ் வந்து நமக்கு விரிவடையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சில அசௌகரியங்களை வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதுல ஒண்ணுதான் இந்த பெயின். குழந்தை வந்து நமக்கு நல்லா க்ரோ ஆக ஆக பார்த்தீங்கன்னா 3rd trimester, அதாவது 7 மாதத்துக்கு அப்புறம், 8-9 மாதங்கள் அந்த லேபர் நெருங்குற டைம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடும். நம்மளால பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டெலிவரியா இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து எதனால இப்படி வலிக்குது, லேபர் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். வயிற்றுல பார்த்தீங்கன்னா நமக்கு பேபி மட்டும் கிடையாது, அமினோட்டிக் ஃப்ளூயிட் இருக்கு, பனிக்கூடத்தில் தண்ணி இருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தைக்கு போகிற நஞ்சு கொடி, நஞ்சு பை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட்டு தண்ணி எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு பேபி இருக்கும். அதுக்கப்புறம் பேபியோட வெயிட், ஸோ எல்லாமே சேரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெக்னன்சிலேயே 10-15 kg வரைக்கும் நம்ம வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுவோம். ஸோ அந்த வெயிட்டை வந்து நம்ம உடம்பு வந்து கேரி பண்ணணும் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான பெயின்ஸ் எல்லாம் வந்து வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேபி வந்து க்ரோ ஆகும்போது பெல்விக் போன், அந்த இடுப்பு எலும்பு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேபி வந்து நம்ம ரொம்ப கேரி பண்ண பண்ண அந்த பெல்விக் போனில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் வந்து அதிகமாகும். அதனால தான் நமக்கு ஹிப்பில், பெல்விக் போனில், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நமக்கு ப்ரெஷர் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பேபி வந்து நமக்கு அப்டமனில் இருக்கனால பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கில் வந்துட்டு சப்போர்ட் இருக்காது, அதனால நமக்கு பேக் பெயினும் வந்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல் பாடியுமே நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது பார்த்தீங்கன்னா கால்கள் வந்து அதை தாங்குறதுக்கு அதுக்கு சக்தி வேணும். நம்மளும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாயின்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து லூஸ் ஆகும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுறனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கால் வலி, அப்புறம் தைஸில் தொடைப்பகுதிகளில் வலி, அப்புறம் இடுப்பு பகுதிகள், முதுகு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பெயின் வந்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற வேகினல் பெயின். எஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வெஜைனா கிட்ட வந்து பெயின் வந்து அதிகமாகும். பிகாஸ் பேபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புஷ்அப் பண்ணுவாங்க. பேபி வந்து புஷ் வந்து பண்ண பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெஜைனா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நமக்கு பெயினாக வந்து ஃபீல் பண்ணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட ஹெட்டு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சில குறிப்பிட்ட டைமில் தான் பேபி வந்து தலை திரும்புவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஸோ நீங்கள் அது பார்த்துக்கோங்க. ஸோ குழந்தை வந்து தலை திரும்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு ஹார்டான பகுதி. ஸோ அந்த ஹெட்டு வந்துட்டு நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப வந்து அழுத்தம் வந்து அதிகமாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வேகினல் ஏரியா வந்து பெயின் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெச் ஆகணும், நல்லா வந்து வேகினல் ஏரியாவாக நமக்கு ஸ்ட்ரெச் ஆகி சர்விக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகணும். ஏன்னா திக்காக இருக்க சர்விக்ஸ் வந்து நமக்கு நல்லா தின் ஆகி சாஃப்ட் ஆகி
அதுக்கப்புறம் நமக்கு சர்வீஸ் வந்து 10 சென்டிமீட்டர் அளவுக்கு ஓப்பன் ஆகணும். அப்போதான் நமக்கு டெலிவரி வந்து ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்கு உள்ளார நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்ச்சிஞ்சா எல்லாமே சடனாக நடக்காது. இன்ச்சிஞ்சா பாடி வந்து இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பேக் பெயின் வந்து எதனால வருது அப்படின்னா ஓவர் வெயிட் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வருது. ஸோ அந்த மாதிரி ஓவர் வெயிட் இருக்கிறனால நமக்கு பேக் சைடு வந்து பெயின் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லெக் பெயின் ஏன் வருது, தொடைப்பகுதிகள் கால் பகுதிகள் ஏன் வலிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகி டெலிவரிக்கு பாடி ப்ரிப்பேர் ஆகும். தென் எக்ஸஸ் ஆன வெயிட்டை வந்துட்டு நம்ம கால்கள் வந்து தாங்கணும். ஸோ அதனால கால்களில் வந்து பெயின் வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பு பெயின். ஹிப்பு பெயின் இடுப்பு பகுதிகள்லாம் எதனால வலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பெல்விக் போன் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அந்த இடுப்பு எலும்புகளில் ப்ரெஷர் ஆகும். இன்னொன்று குழந்தை பிறக்கும்போது அந்த இடுப்பு எலும்பு வந்து விலகி கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்கு நடக்கும்போது நம்ம கஷாயம் குடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி ஊற்றுறது, இதெல்லாம் நம்ம ஜென்ரலாகவே நார்மல் ஆகிறதுக்கு செய்வோம். நம்ம சேனல்லையும் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம செய்யும்போது பாடி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டெலிவரிக்கு நல்லா வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக ஹிப்பு பெயின் வந்து வரும். அடுத்து வந்துட்டு வேகினல் பெயின். வேகினல் பெயின் வர்றதுக்கு காரணம் வந்து சர்விக்ஸ் வந்து சாஃப்ட் ஆகி டைலேட் ஆகணும், அந்த ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட ஹெட்டு வந்து நல்லா நமக்கு புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பெல்விக் போன் அந்த பகுதிகள் அதுக்கப்புறம் வெர்ஜைனாலாம் கண்டிப்பாக நமக்கு பெயின் வந்து எடுக்கும். குழந்தை வந்து கீழே இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா வெர்ஜைனால ரொம்ப வந்து புஷ் பண்ணுவாங்க, அதனால கண்டிப்பாக வந்து அந்த பெயின் வந்து வரத்தான் செய்யும். இந்த பெயின் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ட்ரைமஸ்டர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ வந்து நமக்கு அந்த அளவுக்கு இருக்காதுங்க. பேபி வந்து நல்லா க்ரோ ஆக ஆக பார்த்தீங்கன்னா நமக்கு யூட்ரஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம வயிறு, யூட்ரஸ், சர்விக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுருங்கி விரிகிற தன்மை கொண்டது. அதனால அந்த கர்ப்பப்பை வந்து நமக்கு குழந்தையை வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்டை வந்து கேரி பண்ணுறதுக்காக விரிவடையும். அப்படி விரிவடைகிறனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பெயின் வந்து வருது. ஸோ இதெல்லாம் தாங்க காரணம், இந்த காரணங்களால தான் நமக்கு வந்துட்டு பெயின் வருது. மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு 7-8 மந்த்ஸுக்கு மேலே வெஜைனா பெயின் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபுல் பாடியும் பார்த்தீங்கன்னா பேபி பான் ஆகிறதுக்காக ஒவ்வொரு விதத்தில் அதது வேலையை வந்து கரெக்டாக செய்யுது. ஸோ அப்போ வந்து நமக்கு பெயின் வந்து வரும். ஸோ இதுதாங்க பெயின் வர்றதுக்கான ரீசன். அதனால் நீங்கள் பயப்படணும் அப்படின்னு சொல்லி அவசியம் வந்து கிடையாது. நல்லா ஸ்ட்ரென்த்தாக சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, இதெல்லாம் செஞ்சாலே போதும். ஸோ இந்த பெயின்லேருந்து நம்ம எப்படி வந்து தப்பிக்கிறது, இந்த பெயின் வருமா, இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணலாம், டேப்லெட் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சொல்லாத விஷயம் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நான் சொன்ன விஷயத்தையும் தயவு செய்து கமெண்ட்ஸில் வந்து கேட்காதீங்க. பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை நிறைய வீடியோஸை சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு சர்விக்ஸ் இன்னும் டைலேட்டே ஆகலை சிஸ்டர், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் பன்னிக்கூடத்தில் தண்ணி கம்மியாக இருக்கா, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்கேன். பன்னிக்கூடத்தில் தண்ணி ரொம்ப லோவாக இருக்குது, என்ன பண்ணுறது. அப்புறம் வந்து பெயின் வர்றதை பற்றி அப்படின்னா பெயின் வந்து வரத்துக்கு இதெல்லாம் பண்ணுங்கள், நான் இது தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கிளியராக போட்டிருக்கேன். பிகாஸ் என்கிட்ட வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கேட்கும்போது இவ்வளோ பேருக்கு இந்த விஷயங்களில் டவுட் இருக்குது, அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவாக போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன். பட் அப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா பெயின் வந்து வரவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எகெயின் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு வந்து அந்த கமெண்டை பார்த்துட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஸோ வந்து நான் எகெயின் அதில் ரிப்ளை வந்து போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஸோ வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சொல்லாத விஷயமா இருந்தது இல்லை புரியலன்னா கண்டிப்பாக கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனல்ஸ் பார்க்குறீங்க, என்கிட்ட கமெண்ட்ஸ்லாம் கேட்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து இன்னும் பண்ணலன்னு நினைக்கிறேன். தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஆதரவு வந்து எனக்கு முழுமையாக கிடைக்கும். நன்றி.